ஹே காயஸ், 2021ல வெண்பாவோட மூணாவது மொட்டை நாங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போட்டோம். அதை முடிச்சுட்டு அப்படியே திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்க அருஞ்சுனை காத்தா ஐயனார் அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தோம். இந்த வீடியோ நாங்கள் போட்டுட்டோம்னு ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கோம். இங்கே இது மட்டும் மிஸ் ஆயிடுச்சே, பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லைன்னு டப்புன்னு எடுக்கும்போது பார்த்தா இந்த வீடியோவே நாங்கள் போடாமட்டிருக்கோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ எடிட் பண்ணி உங்களுக்கு போட வேண்டிய ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிது. இந்த கோயில் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் இந்த விளாகில் நான் சொல்லியிருக்கேன், மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹே காய்ஸ், வெல்கம் டு அனிதா சம்பத் விளாக்ஸ். இன்னொன்று இன்னொருத்தங்க இருக்காங்க, ஹாய் சொல்ல. ஹாய் சொல்கிறா. ஸோ நம்ம எங்கே இருக்கோம் மேல புதுக்குடி அங்க இருக்கக்கூடிய ஐயனார் கோவிலுக்கு வந்திருக்கோம். அருஞ்சுனை காத்த ஐயனார் கோவில் திருச்செந்தூர்ல இருக்கு. ஓகே, மாமாவோடைய வந்து குலதெய்வ கோயில். ஆக்சுவலா ஆதிக்கு ஃபர்ஸ்ட் மொட்டைங்க தான் போட்டோம். பெரிய கரெக்ட் பெரிய அக்கா பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய முத மொட்டைங்க தான் போட்டோம். அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா அருண் கூப்பிடுவோம் இல்லையா, அருஞ்சுனை பாண்டியன் தான் அவர் பேரு. ஸோ அவருடைய குலதெய்வம் இது. ஸோ பார்த்துட்டு போலாம்னு இருக்கோம். லொகேஷன் வந்து சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். கோயில் போல போறதுக்கு முன்னாடி நம்ம பக்கத்துல இருக்கிற ஆறா லேக்கா என்ன, இங்க வந்து மீன் பிடிக்கலாம்னு இருக்கோம். இல்ல, சின்ன குளம் மாதிரி குளம். குளத்துல வந்து மீன் பிடிக்கலாம்னு இருக்கோம். மீன் பிடிக்கிறதுக்கு கிடைக்காம இருந்துச்சு, பட் யாரோ இங்க வச்சிருக்காங்க, அதை எடுத்து நம்ம அதுல வந்து இந்த பார் புழுவ மாட்டி இருக்காங்க. புழுவ இங்க மாட்டி வச்சிருக்கோம். சோ ரோடு ரொம்ப அழகா இருக்கு. ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான செடி, பேர் தெரிஞ்சா சொல்லுங்க. ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கு, பார்க்க கத்தாழமா இருக்கு, ஆனா இலை இலையா இருக்கு. கத்தாழ மாதிரி உள்ள அந்த ஸ்டஃப் இல்ல. கோயிலுக்கு வரும் பக்தர்கள் மதம் இருந்து கூடாது, சுதாக கூடாது, தீமுட்டது வனப்பகுதியில் தீமுட்டு கூடாது, பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது. கோயில் எஸ், நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம் கோவிலுக்கு. இந்த கோவில் பெயர் வந்து அருஞ்சுனை காத்த ஐயனார் கோவில். அருஞ்சுனைனா ஜுனை மீன்ஸ் இந்த மாதிரி வாட்டர், நீர் ஊற்றா ப்ராப்பரா தெரியல, பட் வாட்டர் ரிலேட்டடான ஏதோ ஒரு விஷயம், லேக் ஆர் சம்திங் அந்த மாதிரி. ஸோ ஆறு சுனை வந்து இந்த இடத்துல இருக்கான். பட் இதை சுத்தி இருக்க எல்லா இடமும் கொஞ்சம் டெசர்டிஃபைடா இருக்குமா, பட் இங்க மட்டும் தான் வாட்டர் இருக்கும். பட் இந்த வாட்டர் வந்து வத்தவே வந்து எனக்கு சொல்ல தெரியல, அதனால அப்படி சொல்றேன். எல்லா சுத்திலாம் வறண்டு இருக்கும், என்ன ஆனாலும் இங்க மட்டும் இந்த ஆறு ஊட்டும் வர்த்தாதுன்றாங்க. அதனாலதான் இந்த அருஞ்சுனை இந்த ஆறு ஊத்தையும் காப்பாத்துற ஐயனார் அப்படிங்கிறாங்க. ஸோ மாமாவோட குலதெய்வம்ன்றதுனால அசை மொட்டை அடிக்க வந்தோம். இங்கே எல்லாமே ஆதிக்கு மொட்டை அடிச்சுட்டு இருந்தோம். இந்த இடத்துல எல்லாம் தான் மொட்டை அடிச்சுட்டு இங்கே குளிப்பாட்டி இங்கே சுற்றி போனால், அப்போ வந்து வரும்போது நாங்கள் லாஸ்ட்டாக வரும்போது இங்கே தண்ணி வந்து கம்மியாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு இல்லை, இப்போ வந்து ஃபுல்லாக இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஒரு வயசான ஒருத்தர் கிட்ட பேசினா அவர் 60 வயசு ஆகுதான், என்னோடய 60 வருஷத்தில் இப்போ தான் அவர் கடைசி 2 வருஷமாக வந்து தண்ணி இந்த அளவுக்கு வத்தாமல் இருக்குது. இப்போ ரொம்ப கரைஞ்சிரும், ரொம்ப கீழே இறங்கி போயிடும், இந்த அளவுக்கு தண்ணி வத்தாமல் ரொம்ப ஃபுல்லாக வழி வழியே இருக்குது, இப்போ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று வர வழி ஃபுல்லாக தண்ணி, வர வழி ஃபுல்லாக நீர் விட்டு அந்த மாதிரி அப்படியே என்ன சொல்கிறது, சின்ன சின்ன குளம் மாதிரி அப்படி இருக்குது, நல்லாயிருக்கு. மழை வேறு பெஞ்சிட்டு இருக்குது, வேறு லெவலில். ஓகே, கோயிலுக்குள்ளே போகலாம். நான் இன்ஸ்டாகிராமில் இந்த கோயில் பேரை அந்த டைமில் போடும்போதே நிறைய பேர் வந்து, அக்கா இது எங்களுக்கும் வந்து குலதெய்வம் தான், நாங்கள் இந்த கோயில் நிறைய வாட்டி போயிருக்கோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க, மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கோவில் வந்து அட்ரஸ் படி தூத்துக்குடியில் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கோவிலில் பங்குனி உத்திரம்லாம் வந்து செமையாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு குட்டி தலப்புராணம் இருக்குது, அதை நான் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். கனகமணி அப்படின்ற ஒருத்தங்க வந்து இங்கே இருக்க சுனையில் டெய்லி வந்து தண்ணி எடுக்க வருவாங்களாம். அவங்க ஏரியாவில் வந்து தண்ணியே கிடையாது, ரொம்ப டெசர்ட் மாதிரி ஏரியா, அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து எடுத்துகிட்டு போவாங்களாம். பேரலாக சிங்கராஜா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இங்கே இருக்க ஒரு மரத்தில் வந்து ஒரு பழம் வந்து கிடைக்குமா, டெய்லி ஒரு பழம் தான் கிடைக்குமா, அதை அவரோட காவலாளிகள்லாம் பார்த்து அதை எடுத்து வைக்க சொல்லி டெய்லி சாப்பிடுவாராம். இப்படி ஒன்று நடந்துட்டுருக்கு. ஸோ இதே டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த பழம் வந்து இவங்க சுனையில் தண்ணி எடுக்க வரும்போது அந்த குடத்துக்குள்ளே விழுந்துருமா, அந்த கனகமணி அவங்களோட குடத்துக்குள்ளே, அவங்களும் தெரியாமல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ராஜா எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாரு, பழமே கிடைக்கல. ஸோ எல்லார் வீட்டையும் போய் தேடுங்க அப்படின்றாரு. பார்த்தா கனகமணியோட வீட்டில் குடத்துக்குள்ளே இருக்கான். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் நடக்கும், என்னென்னா அவங்க ஒரு முறை தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது ஒரு முனிவர் மேலே தெரியாமல் அந்த தண்ணி வந்து ஊற்றிடுமா, அவரோட தவம் வந்து கலையிறனால அவர் வந்து ஒரு சாபம் மாதிரி ஒன்று கொடுத்துருவாராம். நீ ஃபியூச்சரில் வந்து செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிப்ப, அப்படி அனுபவிக்கும் போது நீ இறக்குறப்போ ஏதாவது ஒரு ஆசையை நீ சொல்லிட்டு இறந்தீங்கன்னா அது டெஃபினட்டாக நடக்கும், அண்ட் நீயும் சொர்க்கத்துக்கு போவே அப்படின்னு சொல்லியிருப்பாராம். ஸோ அதே மாதிரி இப்போ அவங்க செய்யாத ஒரு தவறுக்காக அவங்களுக்கு ராஜா வந்து தண்டனை கொடுத்துருவார், அதாவது மரண தண்டனை கொடுத்துருவார் இல்லையா. ஸோ அதனால் இப்போ அவங்க வந்து கடைசி ஆசை என்னன்னு கேட்கும்போது ஒன்று சொல்கிறாங்களாம், நான் டெசர்ட் மாதிரி ஏரியாவிலேருந்து வந்து இங்கே தண்ணி எடுத்துகிட்டு போனேன், என்ன மாதிரி பிரச்சனை வந்து மற்ற யாருக்கும் வரக்கூடாது,
இருக்கக்கூடாது, இந்த இடத்துல ஒரு சுனை இருக்கணும், அந்த சுனை எப்பவுமே வத்தாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாமியை வேண்டிக்கிறேன் அப்படிம்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி இந்த கோவிலில் இந்த சுனை வந்து உருவாகி இருக்கிறதாவும், அதை வந்து காக்கிறதுக்காக அவர் அவங்க வேண்டின தெய்வமே அதை காவல் காக்கிறதாகவும் ஒரு புராணம், ஒரு வரலாறு வந்து இந்த இடத்துக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த சுனை எப்பவுமே வட்டுனதே கிடையாதான், தண்ணி கம்மியாக இருக்கும் அதிகமாக இருக்கும் அந்த சேஞ்சஸ் வேணால் இருக்குமே தவிர இந்த தண்ணி இதுவரைக்கும் வத்தினதே இல்லை அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி இங்கே வந்து 6 சுனை இருக்கான், இந்த 6 சுனையும் இந்த ஐயனார் தான் காக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. அதனால தான் அருஞ்சுனை காத்த ஐயனார் அப்படின்னு இந்த கோயிலுக்கு வந்து ஒரு பேர் வந்திருக்கு. அசுரன் படத்தோட கிளைமேக்ஸில் வந்து ஒரு டெசர்ட் மாதிரி ஏரியாவில் ஃபைட் எல்லாம் வரும் இல்லையா, ஸோ அதுவுமே இந்த ஏரியா பக்கத்தில் இருக்க அந்த ஒரு டெசர்ட் மாதிரி ஏரியாவில் தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கறதுக்கு வந்து செம்ம காலியாக இருந்தது இந்த கோவில். ஆனால் நான் சும்மா யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா செம்ம கூட்டமாக இருந்தது. பங்குனி உத்திரம் உள்ளேயே யானையெல்லாம் வர வச்சு வந்து செலிப்ரேட் பண்ணிருந்தாங்க. இப்போ நீங்க பார்க்குறது இந்த இடக்கி இடம் போடுவாங்கல்ல, ஸோ அப்படி ஒரு ஏரியா, குழந்தை எல்லாம் பிறந்தா வேண்டிக்கிறவங்களாம் வந்து இடக்கி இடங்க தான் போடுவாங்க. மொட்டை அடிச்ச இடம், ஆதிக்கு ஃபஸ்ட்டு மொட்டை அடிச்சோம்ல, இங்கே தான் மொட்டை அடித்தோம். இந்த இடத்துல மடியில் உட்காந்து மொட்டை அடிச்சுட்டு அப்படியே வந்து இந்த இடத்துல தான் குளிப்பாட்டோம். இந்த இங்கே தொட்டி ஒன்று இருந்துச்சு, பெரிய தொட்டி. ஸோ அந்த தொட்டியில் அப்போ தான் குளிப்பாட்டோம். இங்கே தான் தண்ணி இப்பவும் இருக்குது. ஸோ இந்த தட்டியில் தான் இங்கே தான் வந்து அப்படியே கீழே நிப்பாட்டிட்டு நாங்கள் இப்படி மொண்டு மொண்டு இங்கே எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு மொட்டை அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்படியே நம்மளை வந்து குளி சமைச்சிலுன்னு தண்ணி அப்படியே இப்படியே இருந்து மொட்டை அடிச்சுட்டு குளிப்பாட்டிட்டு காது இங்கேயே குத்தியாச்சு. குத்திட்டு அப்படி சந்தனம்லாம் வச்சுட்டு மொட்டை அடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு இங்கே போய் சாமி கூட போயாச்சு. இப்போது வந்து மலரும் நினைவுகள் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஒரு 6 வருஷம் இல்லை 7 வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன், 6 வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். அடியில் இருக்க எல்லாமே தெரியுது கிளியரா. ஆ, எலும்பு இருக்குது பார்த்து. என்ன பண்றீங்க? பொரி போடுகிறோம் மீனுக்கு. இங்க பாருங்க, தள்ளி போறே படிக்கட்டுல போட்டு இருக்கேன் கிடையாது. ரொம்ப சூப்பரா சரி அப்படி வரும் பாரு அப்பா. Oh my god, oh வேற லெவல். அப்புறம் அங்க பாரு தெரியுதா உனக்கு, அப்புறம் இங்க பாரு ஒண்ணு செஞ்சு பாரு அப்புறம் அது பாரு மேல வரி வரும் பாம்பு மாதிரி. இந்த கோவில்லேயே வந்து ஒரு பெரிய குளம் இருக்கு. இந்த குளத்துல வந்து மீன் பிடிக்க அலோட் கிடையாது. ஸோ பல வருஷமா உள்ள வந்து நிறைய மீன் இருக்கு. இங்க வந்து 10 rupees நம்ம பொறி வாங்கினோம்னா மீனுக்கு வந்து ஃபீட் பண்ணலாம். ஸோ ஏகப்பட்ட மீன் இருக்கு, கொச்ச கொச்ச கொச்சன் அவ்வளோ மீன், பெரிய மீன் சின்ன மீன் எல்லாமே இருக்கு. வந்து வேண்டுதல் அப்படின்றனால மீன் வந்து பிடிக்கிறது தடை போட்டுருக்காங்க. ரொம்ப நல்லது ஆக்சுவலாக, மீன் பிடிக்கிற அலோவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிறைய அது அந்த அதுக்கு சார்ந்த நிறைய பேர் வரதே இருக்கும். இல்லை கோயில் சும்மா இருக்கிற நேரத்தில் வந்து நிறைய மீன் பிடிக்கலாம் பண்ணியிருப்பாங்க. இது போட்டதுனால என்னதுன்னா மீன் ரொம்ப இதுவாக இருக்குது. கரையிலேயே இவ்வளோ பெரிய மீன் இருக்குன்னா நல்லா உள்ளெல்லாம் போனால் பெரிய பெரிய மீனாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கேயே பொறி போட்டுருக்காங்க, இங்கே இவ்வளோ மீன் இருக்கு. விட்டுரு கை விட்டுரு கை விட்டு நம்ம வந்து அர்ச்சனை பண்ணிருக்கோம். கோவில வந்து ஒரு வாட்டி சுத்தி வர சொன்னாங்க. ஸோ கோவில வந்து ஃபுல்லா ஒன் சுத்தி வந்தாச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்துக்க சொன்னாங்க, ஸோ உட்காந்துருக்கோம். ஓகே, நமக்கு வந்து காருக்காக ஒரு மாலை கொடுத்துருக்காங்க, நமக்கு ஒரு மாலை கொடுத்தாங்க. ஸோ கார் மாலை வந்து இடம் பத்தல ரொம்ப சின்ன மாலையாக இருக்கனால நம்ம கழட்டிட்டு இப்படி மாட்டிகிட்ருக்கோம். என்ன
Yes. பிரபா வந்து ஒரு மீனை பிடிச்சிட்டாங்க. This is called தேலி மீன். ஏய் இந்த மீன் தான் நம்ம குளத்துலயும் பார்த்தோம். ஆமா தேலி மீன். பிரபா வரும் வரும் வரும். ஒரு நிமிக்கி கடச்ச வெச்சி பாத்துக்கிட்டீல. அவர் அதோட பொறுமை இருக்கு பாவம். முள்ள குத்தமா? மீன் கடிக்குமா? மீன் கடிக்குமா? மீன் கடிக்குல பாத்தியா? எப்படி கடிக்குமா? அம்மா கடிக்குற மீன். இல்ல அது சண்டையில விட்டா கூட பிச்சன் போடுமா? குங்குமம் வந்து ரொம்ப ஃபேமஸ் கிடையாது, விபூதி தான் ஃபேமஸ். இன்ஃபேக்ட் கல்யாணத்துல கூட கல்யாண பொண்ணுக்கு வந்து சொந்தக்காரங்க எல்லாம் லைனா வந்து விபூதி வச்சுக்கிட்டு தான் போவாங்க. ஸோ அதுதான் வந்து இங்க ரொம்ப சக்தி வாய்ந்ததா அவங்க பிலீவ் பண்றாங்க. ஸோ நம்மளும் அதை வச்சிருக்கோம். ஆக்சுவலாக பூஜை முடிஞ்சது நல்லபடியாக. லாஸ்ட் டைம் வந்திருப்போம் வந்து இது ஒரு ஃபெஸ்டிவல் டேன்னு நினைக்கிறேன். ஸோ செம்ம க்ரௌடு, ஸோ பாட்டெல்லாம் போட்டு செம்ம சத்தமாக இருந்துச்சு. இந்த வாட்டி க்ரௌட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. லைக் வந்து ரொம்ப மிஞ்சி மிஞ்சி போனாலே ஒரு 10 பேர் தான் இருக்கிற மாதிரி இருந்தது. ப்ளஸ் வந்து ஆம்பியன்ஸும் செம்ம அமைதியாக இருக்குது. மழை வேறு லேசாக தூட்டிட்டு இருக்கனால டாப் நாச்சில் இருக்குது ஆக்சுவலாக. அப்புறம் வந்து இந்த மீன் ஆகட்டும் சுற்றி இருந்து வேடி பார்க்கறதுக்கெலாம் செம்மையாக இருக்குது இந்த இடம். இந்த இடம் தெரியாதவங்க, அதாவது இந்த அருஞ்சுனை காத்த ஐயனார் கோயில் வந்து இந்த பக்கம், அதாவது இந்த பக்கம் வந்துட்டு லைக் வந்து திருச்செந்தூர் வரைக்கும் வந்துட்டு சுற்றி பார்க்கணும் வரவங்கலாம் கூட இந்த இடம் வந்து ட்ரை பண்ணலாம். செம்மையாக இருக்குது. வர ரூட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. சுற்றி சைடில் நீங்கள் வரும்போது சைடில் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த குளம் தான் இருக்கும். அதனால் சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் மஸ்ட் ட்ரை. தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ. நீங்களும் நல்லபடியாக தரிசனம் பண்ணியிருப்பீங்க நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.